அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டபல்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB இன் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம். உலக ஹைட்ரஜன் எரிபொருள் செல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 8. ஸோ இந்த இமேஜ்லேயே வந்து பாருங்கள், வேர்ல்டு ஹைட்ரஜன் அண்ட் ஃபியூவல் செல் டே அப்படின்றது தான் அக்டோபர் 8 வந்து கொண்டாடுறாங்க. 2023 நம்ம கொண்டாடியிருக்கோம். இதே போல் வேர்ல்டு பயோஃபியூவல் டே அப்படின்ற ஒன்றும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஷின் நல்லா பார்த்து போடுங்க. பயோஃபியூவல் உயிரி எரிபொருள் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது செப்டம்பர் 10. ஸோ இந்த ரெண்டு டேட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்ட்ரோவா ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், தமிழக அரசால் நீலகிரி தார் விளையாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7. ஸோ இதில் பாருங்கள், விளையாடுகளை பாதுகாக்கும் முன்னோடி திட்டத்தை வந்து சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ இந்த இமேஜஸ்லேயே பாருங்கள், டேவி தார் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஸோ சரிங்களா, ஸோ இந்த ERC டேவி தார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, விளையாடுகளை பற்றின ஆய்வை வந்து நடத்தி மேற்கொண்டார். ஸோ அதில் அவரோட சிறப்பை வந்து போற்றும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7 அவரோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து விளையாடு தினமாக வந்து கொண்டாடுறோம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி விளையாடுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா மவுண்டன் மொனார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து இந்த விளையாடுகள் வந்து வாழும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது அழிந்து வரும் இனமாகவும் கருதப்படுது. இது சங்ககால நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாடுகளை பற்றின பதிவு வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஸ்கீமை, சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த புத்தகத்திற்காக எழுத்தாளர் சிவசங்கரிக்கு 2022 சரஸ்வதி சம்மான் விருது கிடைத்தது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வம்சம் நினைவுகள். ஸோ இந்த இமேஜஸ்லேயே வந்து நான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஸோ சிவசங்கரியின் சூரிய வம்சம் நினைவுகள் என்னும் நூலுக்கு இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிவசங்கரி அப்படின்ற இவங்களுக்கு, இவங்க வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. ஸோ இந்த விருதும் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது, ஸோ இதுவும் வந்து சிவசங்கரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், உலகளாவிய பசி அட்டவணை 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 125 கண்ட்ரியில் 111 இடத்துல இந்தியா வந்து இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கும் அப்படின்றது தான் இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 111 அப்படின்றது தான் ஆன்சர். GHI அப்படின்றது இந்த நியூஸில் வந்து எதை குறிக்குது அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வந்து குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், நமது அரசியல் சாசனத்தின் சரத்து எண் 324 முதல் 329 வரை பின்வருவனற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் குறிக்குது. ஸோ இந்த இமேஜஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நியூஸ், உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் 2023 எந்த இடத்தில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடட் செஸ் கிராப்பில், செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து கலந்துக்கலை. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் வார் ஆன் ஹமாஸ், ஹமாஸ் வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரேலை தாக்குனாங்க. அதனால தான் இஸ்ரேல் வந்து இப்போ ஹமாஸ் இருக்கிற அந்த காசாவை வந்து தாக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. அதனால இந்தியன் டீம் இந்த டைம் வந்து இந்த கேடட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் நடக்குது. ஸோ இந்த இமேஜஸ்லேயே பாருங்கள், கீழே எகிப்த் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதம் என்னவாக உள்ளது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 37%. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மேப்பில் வந்து 32.8 இதுவாக இருந்தது, இப்போ வந்து 37.0 வந்து ஆயிருக்கு. அப்போது உமனோட பார்ட்டிசிபேஷன் 2021-22 கம்பேர் பண்ணும்போது 2022-23 வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முன்னேறி இருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி அவங்க தான், அதாவது மாஸ்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, MOS
எஃபிஐ அப்படின்ற இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு 2022-23. ஸோ இங்கே பாருங்கள் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ இது சர்வே எந்த சர்வேன்னு கேட்பாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படி இல்லைன்னா பிஎல்எஃப்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிஎல்எஃப்எஸ் அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுட்டு எந்த சர்வேன்னு கூட கேட்கலாம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் நிறுவப்பட்ட பின்வரும் கமிட்டிகளில் எது காவல்துறை சீர்திருத்தங்களுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்டியுமே தான், அதாவது பத்மநாபையா குழு 2000, மலிபத் குழு 2000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜேஎஸ் வர்மா கமிட்டி 2012. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வந்து என்னென்ன கமிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நேஷ்னல் போலீஸ் கமிஷன் 1977-81 வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபேரியோ அப்படின்ற இந்த இவரோட பேரில் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி நடந்திருக்கு 98. அதுக்கப்புறம் 2000 இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது முக்கியமான குழுவோடது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மற்ற இருக்க கமிட்டியும் பார்த்துக்கோங்க என்னென்ன குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பத்மநாபையா கமிட்டி 2000, மல்லிமத் கமிட்டி 2022-2003 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜேஎஸ் வர்மா கமிட்டி. ஸோ இந்த இதில் இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து அவரோட பேர் இருக்கும் இந்த சைடில் இமேஜஸில். அமெண்ட்மெண்ட்ஸ் டு கிரிமினல் லா அப்படின்ற இந்த பாக்ஸ் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா ரிட்டையர்டு சேர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜேஎஸ் வர்மா கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸோடு தொடர்புடையது அப்படின்றது இதுலேருந்து தெரிய வருது, சரிங்களா? ஸோ இது வந்து ரீசெண்டாக 2012 வந்து போட்ட கமிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்து எந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வருவாங்க, சரிங்களா? அப்போது ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ஷெட்யூல் எந்த ஷெட்யூலில் வந்து சொல்லப்படுது அப்படின்னா ஷெட்யூல் 7, சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இந்த கமிட்டிஸு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர குளம் அல்லது காயல் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கா லேக். ஸோ இதான் வந்து சில்கா லேக்கோட இமேஜஸ்ஸு. சில்கா லேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரிஷாவில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் எத்தனை தேர்தல் தொகுதிகள் உள்ளன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 234. ஸோ இந்த இமேஜஸ்லேயே வந்து பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 234. ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து யார் இருக்காங்கன்னா எம் அப்பாவு அவர்கள். ஸோ 2021 மே அதுலேருந்து இருக்கார். சிஎம் வந்து உங்களுக்கு தெரியும் எம் கே ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எடப்பாடி கே பழனிசாமி. அடுத்து டெபுட்டி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார். அடுத்து லாஸ்ட் எலெக்ஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 6 April 2021. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா May 2026 வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் பிளேஸ் வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.